நமச்சிவாயம். பொதுவாகவே வந்து வரக்கூடிய ஒரு சிவராத்திரி, அதாவது பிப்ரவரி மாதம் வரக்கூடிய அந்த சிவராத்திரி இல்லையா, அது வரைக்குமே இந்த ஒரு மாதத்துலேருந்து ஆடி மாதத்துலேருந்தே சரி ரொம்பவும் தயாராக இருங்கள். பல்வேறு விதமான ஒரு பூஜை முறைகள் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக டெய்லியோ அல்லது வந்து அடிக்கடியோ பூஜை முறைகளோ ஒரு ஹோம முறைகளோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களால் நீங்களே செய்யக்கூடிய முறைகள் வந்து நிறைய வரும். இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பல்வேறு விதமாக உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மட்டுமல்லாமல் உங்கள் சந்ததிக்கே பலனளிக்கணும்னு வச்சுக்கோங்க, உங்கள் பசங்களுக்கு உங்கள் பேரன்களுக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லோருக்குமே பலனளிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு லகு முறையாக அதே மாதிரி வீரிய சக்தி அதிகமாக ஒரு பூஜை முறைகள் மந்திர முறைகள் ரெகுலராகவே வந்து சிவராத்திரி வரைக்கும் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். பிப்ரவரி வரைக்கும் நீங்க வந்து தாராளமாக இதை எதிர்பார்க்கலாம். சோ அப்ப வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னாக்க நம்ம வந்து இந்த தங்கம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் வந்து தங்கம் சேர்வதற்கு அப்படின்னு நான் வந்து நிறைய கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து தங்கத்தை சேர்றதுக்கு தங்க எந்த நாள்ல வாங்குறதுங்கிறது தங்கத்தை வந்து நம்ம வந்து ஒரு மளிகை என்ன கிடையாது அது வந்து பான் புரோக்கர் கடை அந்த பான் புரோக்கர் கடையில் வந்து வைக்காத மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது வந்து நம்ம வந்து தங்கம் வீட்லேயே இருக்கிறதுக்கு தங்கம் வீட்டில் தங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு பதிவுகள் பார்த்துருக்கோம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தினசரி ஒரு 3 முறை நீங்கள் வந்து ரெகுலராகவே உங்கள் லைஃப் ஸ்டைலாகவே நீங்கள் அதை வைத்துக் கொள்ளலாம். இது நம்ம வந்து ஆடி மாதத்தில் சொல்றது வந்து இன்னொரு நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு அம்மன் அல்லது தாயார் பூஜை அம்பாள் தாயார் பூஜைகள் எல்லாமே வந்து பெண் தெய்வங்களின் பூஜைகள் எல்லாமே வந்து ஒரு அதீத ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது வந்து நமக்கு வந்து இன்னொரு என்ஹான்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு மெத்தடா இருக்கும். இப்ப இந்த ஒரு தேவியை பொறுத்த வரைக்கும் வசுதா லட்சுமி என்று பெயர். இந்த வசுதா லட்சுமி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நாட் ஓன்லி தங்கம், இவங்க வந்து பொதுவாகவே வந்து பண ரீதியான விஷயங்கள் எல்லாமே அதிகப்படியாக தரக்கூடியவர்கள். குறிப்பாக ரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து வித ரத்னங்களையும் தரக்கூடியவள் அப்படின்னு ரத்னம் நம்ம வந்து சொல்லும் போது பார்த்தோம்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து அன்றாட மக்களுக்கு அப்பவும் வந்து பழைய காலத்திலயும் வந்து பண்ண அன்றாட மக்களுக்கு அந்த ஒவ்வொரு ரத்னத்துக்கும் வந்து அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து எல்லா ரத்னங்கள்லாம் இருக்காது. ஒரு அரசர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா அரசர்கள் அமைச்சர்கள் அதாவது மந்திரிமார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டு அரசர்கள் சிற்றரசர்கள்லாம் வந்து நிறைய ரத்னங்கள் ஒவ்வொரு ரத்னங்களுக்கும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்தந்த ரத்னம் வந்து இவ்வளவு ரத்னம் வைத்திருக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் படத்துல பார்த்துருப்பீங்களே. அப்ப அது மாதிரியான நிறைய ரத்னங்கள் வைத்திருக்கிறது பழைய நம்ம வந்து ஹிஸ்டரியில கூட படிச்சிருப்போம். அது மாதிரி பழைய ஹிஸ்டரியில படிச்சிருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய ரத்னங்கள் வைத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய ரத்னங்களும் ஒவ்வொரு ரத்னங்களுக்கும் வந்து பயங்கர ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி புதையல் இப்படி நிறைய நம்ம பார்த்துருப்போம். இத்தனை விஷயங்களும் தரக்கூடியவள் வசுதா லட்சுமி. ஸோ அப்போ ரத்தனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து நார்மலாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து இருக்கவங்களுக்கு என்ன ஒரு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா தங்கம். தங்கம் அப்படின்றது வெள்ளி அப்படின்றது அடுத்ததாக, அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா வைரம் இருந்தால் ஒரு இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. பிளாட்டினம் இதுதான் மேக்ஸிமம் வந்து ஒரு நார்மலாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வியாபாரம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு 4 விஷயங்களே வந்து அதிகப்படியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற மாதிரியும் ஒரு சந்தோஷத்தையும் சரி ஒரு பெரிய ஒரு கர்வத்தையும் தரக்கூடியது, அதாவது என்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு கர்வம் சொல்றது ஒரு கௌரவம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த ஒரு கௌரவத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த தேவியை வந்து வழிபட்டு வந்தால் இதுக்கு ஸ்பெஷல் வழிபாடுலாம் இல்லை, லைஃப் ஸ்டைலாக வைத்துக்கோங்க. ரெகுலராக எல்லா பூஜையும் நீங்கள் வந்து காலையில் நீங்கள் வந்து சுவாமியை வழிபாடு செய்யும்பொழுது 3 முறை இந்த தேவியின் நான் ஒரு மந்திரத்தை வந்து ரொம்ப லகுவான ஒரு மந்திரத்தை கொடுத்திருக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம் அது வந்து எவ்வளவு லகுவாக உங்களுடைய எல்லோருமே நீங்கள் வந்து சொல்லக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே கூட சொல்லுங்க. ஏன்னா ஒரு நகை அப்படின்றது வந்து ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரும்போது அவங்களுக்கு மட்டுமாக அல்லாமல் அவங்களுடைய சந்ததிக்கும் போகும். அவங்களுடைய பொண்ணுக்கு அவங்க பையன் அவங்க பையனுக்கு அவங்க மருமகளுக்கு இந்த மாதிரியான வழி வழியாக போகக்கூடியது இந்த மாதிரியான ஆபரணங்கள் எல்லாமே. அதனால வந்து இந்த ஆபரணத்தை வந்து யாராவது வந்து அவங்க யார் அணிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம்னா எப்பவுமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து இந்த மாதிரி பெண்கள் அணிந்திருக்க ஆபரணங்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும் ஒரு அவசர காலத்தில். ஸோ அதனால எல்லோருமே சொல்லலாம், ஆண்களும் தாராளமாக சொல்லலாம், ஆண்களும் இதை வாங்கி அணிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமான ஒரு விஷயமாக சொல்லலாம். இவங்க மட்டும்தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அவசியமும் கிடையாது. மந்திரம் என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தமிழிலும் இருக்கும் ஆங்கிலத்திலும் இருக்கும். ஒரு சில மந்திரங்களை வந்து நம்ம வந்து ஏன்னா நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கும் போது நீங்க வந்து கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் வந்து நீங்க என்ன சொல்றாங்கன்னா இதை உச்சரியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உச்சரிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்திலே நான் வீடியோ வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பான முறையில அந்த டைம்ல வந்து எந்த ஒரு மந்திரமாகவும் உச்சரிச்சிடலாம். ஒரு சில டைம் வந்து அகால நேரத்தில் நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது ஒரு சில மந்திரங்களை இறைக்க கூடாது, அதனால பலன் இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ பாட்டு பாடுற மாதிரி நம்ம வந்து மந்திரங்களை எல்லா இடத்துலையும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயம் சொல்வதனால் யாருக்கும் பலன் இல்லை. இந்த விஷயத்தை நான் உங்க என்னோட வாயால் உங்களுக்கு சொல்லும்போது பார்த்தோம்னா கண்டிப்பான முறையில அந்த பலன் வந்து உங்க அனைவருக்கும் வந்து சேர வேண்டும். அப்படி இல்லைன்னா அது மாதிரியான டெக்ஸ்ட்ல போட்டுட்டு அந்த டெக்ஸ்ட் நீங்க வந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வரும். அப்படி இல்லாமல் நான் வந்து ஒரு பலிதம் தராத ஒரு
நேரத்துல நாம வந்து ஏதாவது ஒரு அகால நேரத்துல வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கற சந்தர்ப்பத்துல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இறைக்க கூடாது. அது வந்து ஒரு தர்மமாகாது அப்படிங்கற ஒரு காரணத்தினால தான் நான் வந்து ஒரு சில மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வது கிடையாது. சோ அப்ப மந்திரத்தை வந்து நான் டெக்ஸ்ட்ல போட்டுருக்கேன், தாராளமாக அதை நீங்கள் வந்து தினசரி சொல்லி வரலாம். இந்த வசுதா லட்சுமி அப்படின்னு தனிப்பட்ட ஒரு முறையில நீங்க வந்து ஏதோ ஒரு படத்தை வச்சு நீங்க வழிபடணும் அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து எந்த ரூபமாக தெய்வத்தை பார்க்கிறோமோ அந்த ரூபமாக அவர் காட்சி அளிப்பார். அதனால தீபரூபமாக பார்ப்பது வந்து உங்களுக்கு அதீத பலனை தரக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த படம் வச்சுக்கணும் அந்த படம் வச்சுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அந்த தீபம் வந்து நம்ம வந்து தினசரி புதுசாக ஒவ்வொன்றும் ஏற்றும் போது எந்தெந்த ரூபத்திலே நாம் தெய்வத்தை பார்க்க விரும்புகிறோமோ அந்தந்த ரூபத்திலே தெய்வம் வந்து உங்களுக்கு காட்சி அளிக்கும். அந்த ரூபத்தில் அந்த தீபத்தில் வந்து இறங்கி வந்து அவர்கள் கண்டிப்பான முறையிலே அருள் கொடுப்பார். அதனால படம் வச்சுதான் பண்ணணும், ஏதாவது வச்சுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் நம்ம மனுஷங்க ஒவ்வொரு விஷயமா உருவாக்கினது அந்த காலத்தில் இருந்த ஒரு விஷயம். அதாவது வந்து அந்த கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லும்போது அக்னியை தான் வந்து எல்லோருமே தெய்வமாக வழிபட்டு வந்தார்கள். அதுதான் நானும் இப்போ வந்து வேறு விதமாக ஒரு விஷயமாக சொல்லுவீங்க. நான் மட்டும் கிடையாது, பல்வேறு முனிகளும் மாமுனிகளும் எல்லோருமே சொல்லி வந்த ஒரு விஷயத்தை தான் நானும் வந்து ஒரு விஷயமாக உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். கண்டிப்பான முறையிலே அனைத்து வித பலனையும் கொடுக்கும். தங்கத்தை வந்து வசுதாலட்சுமியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சொல்லிக்கொண்டே வந்தீர்களா, தங்கம் வீட்டில் தங்கும், அது மட்டுமல்லாமல் தங்கம் பல்வேறு விதத்தில் உங்களை நாடி வரும். இது வந்து ஏற்கனவே நான் தங்க முறைகள் சொன்னதுல எல்லாமே வந்து அதீத பலன் கிடைத்திருக்கு அப்படின்ற மாதிரியான ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு விஷயம் நிரந்தரமாக உங்களுக்கு தங்கத்தை அள்ளித்தரும் என்ற எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. செய்து பயனடைங்கள். நமஸ்கார.